கரேனா ஃப்ரீ ஃபயரில் தினம் தினம் புது புதுசாக நிறைய ஈவெண்ட்ஸ் கொலாபரேஷன்ஸ் அப்படின்னு நிறைய விஷயங்கள் கொண்டு வந்துட்டுருக்காங்க. அப்படி கொண்டு ஒரு சில ஈவெண்ட்ஸ் நல்லா ஹிட் ஆகவும் செய்யும், ஒரு சில ஈவெண்ட்ஸ்லாம் பயங்கர அட்டர் ஃப்ளாப்பாகவும் செய்யும். அப்படி கொண்டு வரப்பட்ட ஒரு சில ஈவெண்ட்ஸ் விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா கரேனாவை எதிர்பார்க்காத அளவுக்கு பயங்கரமாக ஹிட் ஆகும். அப்படி ஒரு சில அஞ்சு இன்ட்ரெஸ்டிங்கான அன்எக்ஸ்பீரியன்ஸ் இருந்த வீடியோ நம்ம பார்க்கலாம். நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்கள் சிக்ஸ் கிளர் கேமிங். வெல்கம் பேக் டு அனதர் வீடியோ. அஞ்சாவது என்ன ஹிட்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபால்கோ பெட்டு தான். இந்த ஃபால்கோ பெட்டை பார்த்தீங்கன்னா ஒரு டாப் அப் ஈவெண்ட்டில் விடாமல் லாகின் ரிவார்டாக விட்டாங்க. ஆனால் லாகின் ரிவார்டே அணி பார்த்தீங்கன்னா முக்காவாசி பிளேயர்ஸ் நம்ம நிறைய பேரால் இந்த ரிவார்டை எடுக்கவே முடியல. அது ஏன்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இந்த ரிவார்டை கிளைம் பண்ண ட்ரை பண்ணதால் வந்து கரேனாவோட சர்வரே டவுன் ஆகிடுச்சு. என்னையே எடுத்துக்கோங்க, என்னால் கிளைம் பண்ண முடியல. அதனால் பார்த்தீங்கன்னா கரேனா என்ன பண்ணாங்கன்னா அடுத்த நாள் கிளைம் பண்ண ட்ரை பண்ண எல்லாருக்குமே வந்து அவங்க மெயில் பாக்ஸில் அனுப்பி விட்டாங்க. ஆனால் சீரியஸ்லி பார்த்தீங்கன்னா இந்த பெட்டு வந்து அவ்வளோ ஓர்த்தானது இதெல்லாம். இதை வந்து பார்த்தீங்கன்னா டாப் அப் ஈவெண்ட்டில் விட்டுருந்தா கூட அத்தனை பேர் எடுத்துருப்பாங்க. அவ்வளோ சூப்பரான பெட்டு. என்னை பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் லாகின் ரிவார்டில் இருக்கிறதுலே ஒரு சில ஓர்த்தான லாகின் ரிவார்ட்ஸில் இது ஒன்று. ஃபோர்த் என்ன பெரிய ஹிட்னு பார்த்தீங்கன்னா இந்த குரோனா கேட்டர் தாங்க. இந்த குரோனா கேட்டரில் அப்படி என்ன பெரிய அன்எக்ஸ்பெக்டட் ஹிட் இருக்குன்னு கேட்டிங்கன்னா இந்த குரோனா கேட்டரோட பவர்ஸ் உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஒரு ஷீல்டு மாதிரி வரும், ஒரு 10 செகண்டுக்கு இருக்கும், திரும்ப ஒரு ஒன் மினிட் திரும்ப ரீஸ்டோர் ஆகிடும். ஆனால் இந்த பவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஓவர் பவர்டாக இருக்கும். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஆலோக்கை ரிப்ளேஸ் பண்ணுறதுக்காக இந்த கேரக்டரை கொண்டு வந்தாங்க. அது உண்மையாக சொல்ல போனால் ஆலோக்கை ரிப்ளேஸ் பண்ணிச்சு இந்த கேரக்டர். இந்த கேரக்டர் வந்து ரிமோட் ஆலோக் யூஸ் பண்ணுறதை விட்டு நிறைய எல்லா பிளேஸுமே வந்து பார்த்தீங்கன்னா குரோனா கேட்டர் தான் யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. ஆனால் என்ன பெரிய பஞ்சாயத்து ஆகிடுச்சின்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த குரோனா கேட்டர் வந்து ரொம்பவே சூப்பராக இருந்ததுனால இதுக்கு ஈக்குவலண்ட்டான ஒரு கேரக்டர் வந்து அவங்களால கரேனாவில் கொண்டு வர முடியாது. எனக்கு அவ்வளோ பெரிய இதோட சூப்பரான பவர்ஸ் வந்து அவங்களால கொண்டு வர முடியாது. இதுக்கு அப்படியே குரோனாவுக்கு அப்புறமேட்டு வந்து ஸ்கைலர் கேரக்டர் பார்த்தீங்கன்னா வந்து பெருசாக ஒன்று ஹிட் ஆகலை. இதனால் கரேனாக்கு வந்து பெருசாக லாஸ் ஆகிடுச்சு. கரேனா வந்து இது என்ன காரணமாக இருக்குன்னு அவங்க மண்டையை பிடிச்சி தேடும் போது தான் தெரிஞ்சு குரோனா கேரக்டர் வந்து நிறைய பிளேஸ் யூஸ் பண்ணுறாங்க. ஆனால் மற்ற புதுசாக வர கேரக்டர்ஸ் யாருமே வாங்க மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிறத கண்டுபிடிச்ச கரேனா வந்து குரோனாவோட பவர்ஸ் அப்படி டோட்டலாக கம்மி பண்ண வச்சிட்டாங்க. கம்மி பண்ண வச்சதுனால தான் பார்த்தீங்கன்னா அடுத்து ஒரு ஃபியூச்சர் கொலாபரேஷன்ஸ்லாம் இதை அஃபெக்ட் பண்ணுங்கிறதுனால தான் கம்மி பண்ண வச்சு புதுசாக ஒரு கேரக்டர்ஸ் வந்து வாங்க வைக்கிறதுக்காக தான் கரெண்டாக பண்ண சதி சூழ்ச்சி வேலை தான் இது. மற்றபடி இப்போ நம்மக்கிட்ட வந்து இப்போ பிளேயர்ஸ் ஃபீட்பேக்குன்னு சொல்லி ஊரை ஏமாற்றுவாங்க, ஆனால் அது உண்மை கிடையாதுங்க. இது வந்து ஃபைனான்சியலாக வந்து கரேனா கம்பெனிக்கு வந்து ஒரு பிரச்சனை இருந்ததுனால தான் குரோனா கேரக்டர் வந்து பவர்ஸ் கம்மி பண்ண வச்சு புதுசாக வரப்போகிற கேரக்டர்ஸை வாங்குக்கிறதுக்காக தான் கரேனா பண்ண வேலை தான் இது. மற்றபடி இப்போ வேறு எதுவுமே கிடையாது. பிளேயர்ஸ் ஃபீட்பேக்லாம் எதுவுமே கிடையாதுங்க. மூணாவது என்ன பெரிய ஹிட்னு பார்த்தீங்கன்னா இந்த ரிவியல் சிஸ்டம் தாங்க. இந்த ரிவியல் சிஸ்டம் பார்த்திங்கன்னா வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 சீசனாக தான் நம்ம கேம்குள்ளே இருக்குது. இந்த ரிவியல் சிஸ்டம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே கிளாசிக் மேட்ச்சில் விட்டப்போ பார்த்திங்கன்னா யாருமே பெருசாக மதிக்கவே கிடையாது. ஆனால் ரேங்க்டு மேட்ச்சில் விட்டுனா தக்காளி வேறு மாதிரி ஹிட் ஆச்சுங்க இந்த ரிவியல் சிஸ்டம். ஆனால் இந்த சிஸ்டம் பார்த்திங்கன்னா யாருக்குமே பெருசாக பிடிக்காது. ஆனால் எனக்கு என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா நான் யூஸ் பண்ணும்போது பிடிக்கும். எனிமீஸ் அதை யூஸ் பண்ணுவோம் கொஞ்சம் வெறுத்துருவேன், என்ன ஆத்திரம் வந்து ரிவைவாகி வராங்கன்னு. ஆனால் இது இப்படி நிறைய பேர் பிடிக்காதுன்னு சொன்னாங்க. அது யூஸ் பண்ணால் நிறைய பேர் யூஸ் பண்ணாத ஆளுங்களே இருக்க மாட்டாங்க. ஆனால் ரிவைவல் சிஸ்டம் வந்ததுக்கு மட்டும் என்னாச்சுன்னா கரேனாவோட ரேங்க்டு மேட்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா பேட்டில் ராயல் மோடு வந்து ஒரு சர்வைவல்ங்கிற ஒரு கான்செப்ட் தாண்டி ஒரு அட்டாக்கிங் ஒரு காம்படேட்டிவ் மாதிரி ஆகிடுச்சு. யாரும் பிளேயர்ஸ்லாம் பயமே இல்லாமல் கொஞ்சம் ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஒன் வரைக்கும் சர்வைவ் ஆகணும் அப்படிங்கிற ஒரு இது இருந்தது வந்து இப்போ ஒரு அட்டாக்கிங் கிடைக்கும்போது வந்து ஒருத்தர் தப்பிச்சு போய் கூட 3 பேர் ரிவைவ் பண்ணி விட்டுறாங்க. கடைசி வரைக்கும் சர்வைவ் ஆகுறாங்க. செத்து போனால் கூட திரும்ப வருங்கிற ஒரு இந்த கான்செப்ட் இருக்கிறதுனால வந்து பிளேயர்ஸ் யாருமே பயமே இல்லாமல் ஆடுறதா நான் ஃபீல் பண்ணுறேன். நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறதுன்னு உங்கள் கமெண்ட் பாக்ஸில் லீவ் பண்ணுங்கள். செகண்ட் என்ன பெரிய ஹிட்னு பார்த்தீங்கன்னா இந்த பிரேக் டான்சர் பண்டில் தாங்க. இந்த பிரேக் டான்சர் பண்டில் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஃபயரோட செகண்ட் கோல்டு ராயல் பண்டில்ங்க. ஆனால் அப்போ விட்டப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளேஸ் ரொம்பவே கம்மிங்கிறதுனால யாருமே அவ்வளோ எடுக்கல. ஆனால் இதோட ஷர்ட்டும் ஹேர் ஸ்டைலும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபேமஸாகி ரொம்ப டிமாண்டிங்கான ஒரு ட்ரெஸ்ஸாக ஆகிடுச்சு. அதனால் வந்து கரேனா வந்து இதோட ரேரிட்டியும் டிமாண்டையும் புரிஞ்சிட்ட கரேனா வந்து ஒரு பயங்கரமான ஆயிரக்கணக்கில் டைமண்ட் பிடுங்கிற ஒரு ஈவெண்ட்டாக கொண்டு வந்தாங்க. இந்த பிரேக் டான்சர் பண்ணுறது அருண் கியூவேலாம் வேறு நடத்துனாங்க. அப்படி ஒரு வேறு லெவல் அன்எக்ஸ்பெக்டடாக பயங்கரமாக ஹிட் ஆச்சு. ஏன்னா ஒரு கோல்டு ராயலில் வந்த பண்டில் வந்து ஒரு ரேர் ஐட்டமாக மாறி அது வந்து டைமண்ட் பிடுங்கிற ஈவெண்ட் அளவுக்கு அவ்வளோ சூப்பராக மாறி இருக்குது இந்த பிரேக் டான்சர் பண்ணுறதுல. ஆனால் இப்போ டோட்டலாக அது திரும்ப கிவ்வேலாம் வந்து ரேரிட்டி அப்படி டோட்டலாக அப்படி குறைச்சிட்டாங்க.
இந்த லிஸ்ட்டில் ஃபர்ஸ்ட் அப்படின்னா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ரெடிங் கோர்ஸ் தாங்க. ரெடிங் கோர்ஸில் அப்படின்னு பெருசாக ஹிட் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆமாங்க, பயங்கரமான ஹிட்டு. இந்த ரெடிங் கோர்ஸ்னால தான் பார்த்தீங்கன்னா இந்த கரண்டோட கொலாபரேஷன்ஸ்லாம் அதிகமாக அதிகமாகிட்டே வருது. நாளுக்கு வந்து கரண்டோட யூடியூப் கம்யூனிட்டி பயங்கரமாக வளர்ந்துட்டே வருது. இந்த ரெடிங் கோர்ஸ்னால என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா கரண்டோட லைவ் வாட்சிங், அதாவது ஒரு வீடியோ வந்து லைவ் ஸ்ட்ரீம் பண்ணுறப்போ அவங்களுக்கு வந்து லைவ் வாட்சிங் வந்து அப்படியே டோட்டலாக அப்படியே அதிகமாகுது. நிறையா அப்படியே ஃப்ரீ ஃபயர் இருக்க பிளேயர்ஸ் அப்படியே அவங்க டேரெக்டாக வந்து அப்படியே லைவ் வாட்சஸ் அப்படியே மாற வைக்கிறாங்க. இதனால் என்ன ஆகுது பார்த்தா நிறைய கம்பெனிஸ் இதை பார்த்து வியந்துட்டு அவங்க கரெனா கூட கொலாபரேட் பண்ண வராங்க. போன வருஷம் மணி ஈஸ்னா கொலாபரேட் பண்ணுறது காரணமே இந்த ரெடிங் கோர்ஸ்னால கிவ் நடத்துறதுனால. போன வருஷம் லைவ் ஸ்ட்ரீமிங் லைவ் வாட்சிங் வந்து பார்த்தோன்னா ஆல்மோஸ்ட் 200K போச்சு. போன வருஷம் ஸ்டார்டிங்கில் இது, ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதையும் தாண்டி இந்த வருஷம் வேர்ல்ட் சீரிஸ் ஃபைனல்ஸ் கிராண்ட் ஃபினாலே நடக்கும்போது பார்த்தீங்கன்னா இந்தியாவில் மட்டுமே 1.9 மில்லியன் லைவ் வாட்சிங் போச்சு. ஆல்மோஸ்ட் டோட்டலாக இந்தியாவில் மட்டுமே 2 மில்லியன் லைவ் வாட்சிங் போச்சு. வேர்ல்டு லெவலில் அன்றைக்கி 5 மில்லியன் லைவ் வாட்சிங். இது ஒரு வேர்ல்டு ரெக்கார்டுங்க. இந்த ரெக்கார்டை வந்து எந்த கேம்ஸுமே பண்ண கிடையாது. எந்த கொம்பனாலேயும் முறியிருக்க முடியாத ஒரு ரெக்கார்டை வந்து கரீனா ஃப்ரீ ஃபயர் பண்ண வச்சுருக்கு. அது முழுக்க முழுக்க காரணம் இந்த ரெடிங் கோர்ஸ்னால தான். ரெடிங் கோர்ஸ்னால ஈஸியாக பிளேயர்ஸ் வந்து யூடியூப்பில் போய் லைவ் வாட்சிங் பார்க்குறதுனால கரீனாவுக்கு வந்து கொலாபரேஷன்ஸ் நல்லாவே காசு பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க அவங்க. அதனால் இந்த ரெடிங் கோர்ஸை வந்து அவங்க நாளுக்கு நாள் என்ன பெருசாகிட்டு தான் வியூ வைஸ் அப்படியே டோட்டலாக அதிகப்படுத்தி தான் போவானுங்க. இது கம்மி பண்ணவும் மாட்டாங்க, இது எடுக்கவும் மாட்டாங்க, நான் உறுதியாக சொல்லுவேன். ஓகேங்க, நீங்கள் ரெடிங் போடுங்கிறது யாருமே எதிர்பார்த்துருக்க மாட்டீங்க. இந்த ஒரு எதிர்பார்க்காத ஒன்று இது கடைசியாக வச்சது வந்து எப்படி இருந்துச்சு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிடும்னு நம்புகிறேன். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோ எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. சீ யூ நெக்ஸ்ட் வீடியோ. பாய்.